ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரமா வாழ்க குரு வாழ்க பங்காரமா வாழ்க எல்லா புகழும் பங்காரு அம்மாவுக்கு குருவே துணை அம்மாவுக்கு ஒரு கடிதம் சக்தி சுப்பிரமணியம் அடையார் சென்னை அம்மாவே குரு நீங்கள் எனக்கு செய்திருக்கும் அற்புதங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரங்கள் எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்றால் மேல்மருவத்தூர் அற்புத புத்தகம் அளவிற்கு எழுத வேண்டும் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பீடத்துக்கு என்னை வரவழைத்தீர்கள் ஆம் அன்று இரண்டாவது ஆன்மீக மாநாடு நடந்து கொண்டிருந்தது சித்தர் பீட காட்சியளித்து நீங்கள் ஆன்மீக மண்டபத்தில் ராமகிருஷ்ணன் மடத்தில் துறவி துறவிகள் எல்லாம் சுற்றி இருக்க நடுவில் அமர்ந்திருந்தீர்கள் நாலு மண்டபத்தில் இருந்து தங்களை பார்த்துவிட்டு ஆன்மீக மண்டபத்திற்கு மேடை அருகே வந்து தங்கள் பாதம் பணிந்த பிறகு கருவறையில் சென்று வணங்கினேன் நீங்கள்தான் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாகவே மண்ணை மிதிக்கு முன்பு விதவிதமாக அற்புதங்கள் செய்து என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள் குரு யாரென்று காட்டிதான் என்னை அழைத்து வந்தீர்கள் அப்புறம் தொடர்ந்து வரவழைத்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜனவரி இரண்டாம் தேதி அன்று எனக்கு முதல் அருள்வாக்கு அந்த அருள்வாக்கில் அன்பு அன்பு என வார்த்தையால் நீங்கள் அருள்வாக்கை ஆரம்பித்தால் சந்தோஷப்படுவேன் அம்மா என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு வந்தேன் அமர்ந்தேன் உடனேயே அம்மாவின் அன்புண்டு என ஆரம்பித்து மொத்த வாழ்க்கைக்கு உண்டான அனைத்தையும் கூறிவிட்டீர்கள் உங்கள் பாதமே சரணமென்று வாழ வைத்தீர்கள் பீடத்தில் எல்லா தொண்டுகளையும் செய்ய வைத்தீர்கள் நோகாமலே நோம்பு கும்பிட வைத்தீர்கள் புற்று மண்டபத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்ற போது கருவறைக்கு பின்னால் அமர்ந்து சில நாட்களுக்கு நீங்கள் அருள்வாக்கு கூறும்போது உனக்கு செல்ல உனக்கு சொல்ல வேண்டியதை ஏற்கனவே சொல்லிவிட்டதாடா மகனே இனி நீ என்னிடம் வராதே எதுவானாலும் நீ அவரையே கேட்டுக்கொள் என்று குருவின் அருட்கூடத்தை காட்டி கூறிவிட்டீர்கள் குருவாகிய உங்களை பார்க்க அப்போது தட்டு வைத்து பார்ப்பது பாத பூஜை செய்து பார்ப்பது என்றெல்லாம் வரைமுறை செய்யப்படாத காலமது உங்களை தொந்தரவு செய்கிறோம் என்று அறியாத வயதம்மா அது நீங்களும் அருட்கூட வாசலில் நான் காத்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ என்னை அழைத்து பேசியை நினைக்கும் பொழுது இன்றைய என் மனம் மகிழ்ச்சியால் திளைக்குதம்மா மன்றம் சம்பந்தமாக உங்களை பார்க்க ஒருமுறை அருட்கூடம் வாயில் காத்துக் கொண்டிருக்கும் போது வெளியில் வந்து நீங்கள் வீட்டுக்கு வா பேசுறேன் என்று கூறினீர்கள் சரி என்று மறுநாள் காலையில் வீட்டுக்கு வாயிலில் வந்து நின்று கொண்டிருந்தோம் ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது ஆலயத்துக்கு வா பேசுகிறேன் என்று கூறினீர்கள் உடனே பீடத்தில் வந்து நீங்கள் அழைப்பீர்கள் என்று காத்துக் கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் என்னை அழைக்கவில்லை அம்மா அன்று மதியம் ரெண்டரை மணி இருக்கும் என்று நினைக்கிறேன் நானும் மன்ற தொண்டரும் இன்னொருவரும் பீடத்திற்கு எதிரே இருந்த குளத்தில் குளித்துவிட்டு அதர்வன பத்ரகாளி சன்னதியில் வந்து அம்மா இப்போது அங்க பிரதர்ஷனம் பண்ண போகிறோம் நீங்கள் உண்மையான சக்தியா இருந்தால் நாங்கள் அங்க பிரதர்ஷனம் செய்து முடிப்பதற்குள் எங்களை அழைக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் பீடத்திற்கே வரமாட்டோம் என்று முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான வேண்டுதோளோடு அங்க பிரதர்ஷனம் செய்து ஆரம்பித்தோம் அம்மா வேப்பமரம் அருகில் வரும்போது உங்களுடன் பொழுதும் இருக்கும் ஒரு தொண்டர் ஓடி வந்து எங்கள் இருவரையும் தூக்கி அம்மா உங்களை கூப்பிடுகிறார்கள் உள்ளே வாருங்கள் என்றார் உடம்பெல்லாம் மண்ணாக இருந்ததால் குளித்துவிட்டு வருகிறோம் என்று அவரிடம் கூறினேன் அவர் உடனே என்று குளிக்கிறதா என்று கூறி எங்கள் கைகளை பிடித்து இழுத்து உங்களிடம் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாரம்மா நீங்களோ என்னிடம் கோயிலுக்கு மாட்டேன் தானே சொன்னீங்களோ என்னிடம் கோயிலுக்கு வரமாட்டேன்தானு சொன்னாய் பிறகு ஏன் வந்தாய் தொலையட்டும் என்று விட்டிருப்பேன் போனால் போகிறதே என்று உங்களை அழைத்தேன் என்று கடிந்து கொண்டார்கள் நாங்கள் பதறிப்போய் உடனே உங்கள் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டவுடன் நீங்கள் கோபம் தணிந்து எவ்வளவு அன்பாக பேசி அனுப்பினீர்கள் அந்த கருணையை என்னவென்று சொல்வதம்மா இதுபோல் குரு எத்தனையோ அற்புதம் செய்து காட்டினீர்கள் அம்மா நீங்கள் வாக்களி வாக்களித்தபடி என் திருமணத்தையும் தங்கள் திருக்கரங்களாயே நீங்கள் வாக்களித்தபடி என் திருமணத்தையும் தங்கள் திருக்கரங்களாலேயே நடத்தி வைத்தீர்கள் அம்மா கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ற சித்தர்ப்பிடம் வந்து முப்பது வருடம் ஆயிற்று என்று பாத பூஜை செய்த வந்தோம் நீங்கள் அன்று ஆடிப்பூர அங்கவலம் முடித்து சுற்றுப்பூசையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறினார்கள் அம்மா நீங்கள் திரும்பி வர வாய்ப்பில்லை என்று கூறினார்கள் அம்மா ஆனால் நடந்ததோ வேறு அம்மா உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் வேண்டிக்கொண்ட பிறகு இல்லத்திலிருந்து திரும்பி வந்த எங்கள் பாத பூஜை ஏற்றுக்கொண்டு கருணை என்னவென்று சொல்வேனம்மா நான் சக்தி ஒளிக்கு எழுதுகிறேன் எழுதுகிறேன் என்று பல விஷயங்களை எழுதாமல் விட்டுவிட்டு என்னை நானே திட்டிக் அம்மா இப்படியெல்லாம் உங்கள் அன்பு அருளையும் கருணையும் அனுபவித்து நான் எது ஏதோ சில அற்ப விஷயங்கள் நடக்கவில்லை என்ற உடனேயே இடையில் சில பக்கத்தை காணோம் என்பது போல் உங்களை சரியாக கும்பிடக்கூட விட்டுவிட்டேன் அம்மா சக்தி ஒளி சந்தா கட்டுவதையும் கூட விட்டுவிட்டேன் அம்மா ஒளி வரவில்லை என்றால் என்ன ஆகும் வாழ்க்கை என்று அதையும் காட்டினீர்கள் அம்மா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதும் இல்லை என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஆனால் என்னுடைய ஒழுங்கீனமான செயலாலும் எனக்கு விதவிதமான கஷ்டங்கள் ஆரம்பித்து விட்டதம்மா அதில் ஒன்று இது நீங்கள் கருணையோடு எனக்கு சென்னையில் நல்ல இடத்தில் வீடு அமைத்து கொடுத்தீர்கள் அம்மா அதற்கு பக்கத்து கட்டிடத்தில் கீழ்தளம் ஒன்று காலியாகவே கிடந்தது அது சரியான வாடகைக்கு போகவில்லை என்று அந்த இடத்தில் சொந்தக்காரர் அதை ஒரு ஹோட்டலுக்கு வாடகைக்கு கொடுத்து விட்டாரம்மா அந்த ஹோட்டல்காரர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே அதன் புகைப்போக்கியை வைத்து பெரிய காத்தாடி போல் மிஷினையும் வைத்து விட்டாரம்மா அதில் எப்போது பார்த்தாலும் மிகப்பெரிய சத்தம் வந்து கொண்டே இருக்கும் ராத்திரி பகல் என்று இல்லாமல் பாத்திரம் கழுவும் சத்தம் வேறு சேர்ந்து கொள்ளும் மேல் சாப்பிடும் அந்த இலையெல்லாம் பக்கம் முழுவதும் வீசி ஒரே பார்க்கிங் தொந்தரவு என்று ஏகப்பட்ட தொந்தரவு ஏற்பட்டது என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை பிறகுதான் உங்களை சரியாக கும்பிடவில்லை அதனால் தான் இவ்வளவு கஷ்டம் என்று புரிந்து கொண்டோம் அடி வாங்கின வழியுடன் உங்களை மறுபடியும் கும்பிட வந்த போது அன்பான தாயாக என்னை அரவணைத்து கொண்டீர்கள் அம்மா அந்த இடத்தின் சொந்தக்காரருக்கு எங்கள் கஷ்டம் புரிந்தது அவர் அந்த ஹோட்டல்காரரின் அவர் அந்த ஹோட்டல்காரரிடம் காலி செய்ய சொன்னபோது அவர் மறுத்துவிட்டாரம்மா இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது வருடம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சக்தி மாலை இருமுடி நேரம் அன்று உங்கள் அருளால் நீங்கள் கொடுத்த இடத்தில் சேலையூர் சேலையூர் மன்றத்தில் அனுமதியுடன் சக்தி மாலை போட்டோம் அப்போது மாலை போட்டிருந்த சக்திகள் வீட்டுக்கு வெளியே வேனில் ஏறி நிற்கும் போது நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் அவர்களிடம் என எனக்காக அம்மாவிடம் இந்த ஹோட்டல் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினேன் மேலும் அடுத்த வருடம் சக்தி மாலைக்குள் ஹோட்டல்காரர் காலி செய்ய வேண்டும் என்று என் வேண்டுதல் நியாயமாக இருந்ததால் நிறைவேற்று என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டேனம்மா என்ன ஆச்சரியம் ஆம் அம்மா நான் வேண்டிய அடுத்த நான்கு மாதங்களிலேயே உங்கள் அருளால் ஒரு வித ஒரு வழியாக அவர்கள் காலி செய்து விட்டார்கள் இப்போது அமைதியாக இருக்கிறது அம்மா நான் வேண்டியபடியே சக்தி ஒளிக்கு எழுதிவிட்டேனம்மா சக்தி ஒளிக்கும் ஒழுங்காக சந்தா கட்ட வேண்டும் சக்தி ஒளி வந்தால் வீடே ஜோதிமயமாக மயமாக மயம் தானம்மா வீடே ஜோதிமயம் தானம்மா எங்கள் ஜோதியும் எதிலும் ஜோதி அம்மா அன்னை ஜோதிமயம் அடிகளார் ஜோதிமயம் ஆன்மா விளக்கம் பெருமே வாழ்க்கை உங்கள் அருளால் மட்டுமே அம்மா ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரமா வாழ்க குரு வாழ்க பங்காரமா குருவே துணை எல்லா புகழும் நம்ம அம்மா பங்காரு அம்மாவுக்கே